இது சேல எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தது, இது எங்க தம்பி எடுத்து கொடுத்தது, இது எங்க அப்பா அம்மா எனக்கு பிறந்த திதனமா திதனமா எனக்கு கொண்டு வந்து சேலம்மா சேலம்மா. அந்த பிறந்த வீட்டு பெருமை சேலனோட பெருமை தெரியாது. அந்த பிறந்த வீட்டு பெருமை தாண்டி அங்க மணக்கோ மணக்கோ. அது போல எனக்கு அண்ணன் தம்பியா இருந்திருந்தா எனக்கு கோடி கொண்டு வந்து போடுவேன். நான் வண்டியா பிறந்தப்பாவி, நான் ஓரியா பிறந்தப்பாவி. எனக்கு அண்ணன் தம்பி இல்லையப்பா. இவங்க எந்த கருத்தார எனக்கு தொட்டு திருக்கி வளர்த்தியாப்பா அப்பா. அந்த கருத்தார எனக்கு கோடி போடுங்கப்பா. ஒவ்வொரு பெண்ணும் தாய் வீட்டு சிதறத்தை கோடியாக கொண்டு வந்து அவள் போட்டு விட்ட பிறகு இந்த கோடி சேலையை எடுத்து இது யார் தாய் வீட்டில் போட்ட கோடி சொல்ல முடியும். நம்ம தாய் வீட்டில் இருக்க பல முறை போய் வருகின்றோம். அது கட்டி வரும்பொழுது இது எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தது சொல்லலாம். ஆனா நம்ம இருந்து கிடைக்கின்ற பொழுது கொண்டு வந்து போடுகின்றார்கள். அது கோடி எடுத்து யார் தாய் வீட்டில் போட்ட கோடி சொல்ல முடியும். ஆனால் இந்த பாவிக்கு, இந்த தாயில்லாத பாவிக்கு எனக்கு அது நினைக்க போதும்பா. எந்த கருத்தாலே தோட்டம் தூக்கி வளர்த்தீர்களோ உங்கள் கருத்தாலே ஒரே ஒரு கோடி சேலை எனக்கு போட்டு கொடுப்பாதி. உயிரோடு இருக்கும்போது நான் கோடி சேலை போட வேண்டுமா? பெண்ணாக பிறந்து விட்டாய் அம்மா, கொல்லியிட பிள்ளை இல்லையே என்று பெண்ணாக பெற்றெடுத்து விட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் கண்ணே அருமையே முத்தியே மணியே கருமை என்று உன்னை படிக்க வைத்து கல்விக்கு முன்னே போய்விட்டு பின்ன அடங்க பார்த்த இந்த தந்தையை பார்த்து உயிரோடு எவ்வளவு கரத்தால் இதற்கம்மா உன்னை நான் பெற்றெடுத்தேன், இதற்காக உன்னை பெற்றெடுத்தேன். எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்பா. அதனால் தான் உங்களிடத்தில் நான் கோடி சேலையை கேட்டேன். நான் காணகத்தில் இருந்து விட்ட பிறகு எனக்கு யாரப்பா கோரிப்பட போகின்றார்கள்?